ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி டீஆக்டிவேட் செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டெலிட் அண்ட் டீஆக்டிவேட் இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டெலிட் அக்கௌண்ட் அக்கௌண்ட் பெர்மனண்ட்டாக டெலிட் ஆகும், டீஆக்டிவேட் அக்கௌண்ட் அக்கௌண்ட் டெம்பரரி மட்டும்தான் டீஆக்டிவேட் ஆகும். திரும்ப அந்த அக்கௌண்ட்டை ஐடி பாஸ்வேர்டு என்டர் செய்து எப்போ வேணாலும் ரீலாகின் செய்ய முடியும். பட் இந்த டீஆக்டிவேட் பீரியடில் உங்களுடைய போஸ்ட் ஃபோட்டோ யாருக்குமே ஷோ ஆகாது, பட் நீங்கள் மெசஞ்சரை கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெகுலராக ஃபேஸ்புக் யூஸ் செய்கிறீங்க, பட் ஏதாவது காரணத்துக்காக அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் செய்கிறதா இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிச்சது சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிச்சது ஆல் இந்த ஆப்ஷனை எனபிள் செய்யுங்க. ஓகே, இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட், இந்த ஃபேஸ்புக் ஹோம் பேஜில் டாப் ரைட் டாப் கார்னரில் ஒரு 3 லைன் ஷோ அது பாருங்கள், ஒன் டைம் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், இந்த பேஜை ஸ்க்ரோல் டவுன் செய்து செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷனை கிளிக் செய்து செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி பேஜில் அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கிற பர்சனல் அண்ட் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட், அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் இந்த பேஜில் செகண்ட் ஆப்ஷன் டீஆக்டிவேஷன் அண்ட் டெலிட்டேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீஆக்டிவேஷன் அண்ட் டெலிட்டேஷன் பேஜில் டீஆக்டிவேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் பை டிஃபால்ட்டாக எனபிளாக இருக்கும். நெக்ஸ்ட், கண்டினியூ டு அக்கௌண்ட் டீஆக்டிவேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், என்டர் பாஸ்வேர்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸில் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை என்டர் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு மறந்து போயிருந்தால் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை எப்படி ரிகவர் செய்ய முடியும்னு ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விருப்பப்பட்டால் ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட் பாஸ்வேர்டை இந்த பாக்ஸில் நான் என்டர் செய்கிறேன். தென் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட், இந்த பேஜில் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் செய்வதற்கான காரணத்தை செலக்ட் செய்யலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, எது வேணுமோ செலக்ட் செய்யலாம். பட் நான் திஸ் இஸ் டெம்பரரி ஐ வில் பி பேக் இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் செய்கிறேன். நெக்ஸ்ட், கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட், இந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேஷன் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரீஆக்டிவேட்டிங் யுவர் அக்கௌண்ட்டில் 7 டேஸ் செலக்டடாக இருக்குது, பட் நான் விருப்பப்படும் போது மட்டும்தான் அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டை என்டர் செய்து அக்கௌண்ட்டை ரீலாகின் செய்கிறதுனா டோன்ட் ரீஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஆப்ஷனை எனபிள் செய்து கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். தென் ஃபைனலி இந்த பேஜை ஸ்க்ரோல் டவுன் செய்து டீஆக்டிவேட் மை அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் செய்ய முடியும். பட் நான் என்னுடைய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் செய்ய விரும்பலை. ஃப்ரெண்ட்ஸ், ப்ராசஸ் இது தான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.